விக்ரம் சாரோபாய், இந்தியாவினுடைய விண்வெளி திட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு நம்ம வர்ணிக்கிறோம். ஐஎஸ்ஆர்ஓன்னு சொல்லக்கூடிய நம்முடைய ஒரு பெரிய ஒரு கனவு திட்டத்தை இந்தியாவுக்காக நிறுவியவர் அவர் தான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1919 ஆகஸ்ட் 12 பிறக்கிறாரு. அவங்க குடும்பமே ஒரு நெசவாளர் குடும்பம். அந்த துறையில் பிறந்தாலும் கூட அவருடைய நாட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்பியல் மீது தான் அதிகமாக இருக்குது, கணிதத்தின் மீது தான் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய குடும்பம் வந்து ஒரு தேசப்பற்று மிக்க குடும்பம். அவங்க வீட்டுக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் தலைவர்கள் அத்தனை பேருமே வந்து தங்கியிருக்கக்கூடிய வீடு அவங்களுடைய வீடு. அப்படின்னா எப்பேற்பட்ட தேசபக்தி மிக்க ஒரு குடும்பம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் அவர் வந்து உயர் படிப்புக்காக அவர் வந்து லண்டன் போகிறாரு. ரெண்டாம் உலக போர் ஏற்படுது. அந்த சூழலில் அவர் மறுபடியும் திரும்ப அவர் வந்து இந்தியாவுக்கே வருகிறார். வந்தவர் வந்து தன்னுடைய தொழிலான அந்த நெசவு தொழில் எடுத்து நடத்துவார், நூற்பாலைகளை எடுத்து நடத்துவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா அவர் வந்து சத்யவீராமன் அவர்களோடு சேர்ந்து அவர் அவருடைய ஆராய்ச்சி முழுக்க இயற்பியல்லையும் கணிதத்துலேயும் போச்சு. அது மட்டும் இல்லாமல் இயற்பியல் ஆய்வுக்காகவும் அந்த காஸ்மிக் எதிர்களை ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் பல ஆய்வு மையங்களை அவர் இந்தியாவில் ஏற்படுத்துகிறார். உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள குல்மார்க் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அங்கே வந்து ஒரு இதை நிறுவுகிறாரு. தமிழ்நாட்டில் கொடைக்கானல்லையும் திருவனந்தபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உன்னையும் அவர் வந்து நிறுவுகிறார். இன்றைக்கி நீங்கள் கொடைக்கானலில் போய் பார்க்கலாம் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையத்தை. அது மட்டும் இல்லை, அதாவது அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி விண்வெளி ஆராய்ச்சியில் உயர்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். வானத்துக்கு வந்து முத முதல்ல ராக்கெட் செயற்கைக்கோள்களை ஏவுகின்ற கொண்ட காலகட்டத்தில் இந்தியா அப்போ தான் முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லியே போடுதுன்னு சொல்லலாம். அப்போது இந்த விண்வெளி துறையில் நாமளும் அதில் வந்து ஒரு பெரிய பங்களிப்பை செலுத்தணும் அப்படிங்கிறத இவர் தான் முதல்ல துவக்கினார். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா முத முதல்ல செலுத்திய ராக்கெட் ஏவுகணையான நம்முடைய ஆரியப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பெருமுயற்சி அதில் ஒரு பெரிய பங்களிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி தும்பா அப்படிங்கிற இடத்துலேருந்து ஏவப்பட்ட முதல் அந்த ஏவுகணையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பங்களிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அதாவது விஞ்ஞான ஆராய்ச்சி மட்டுமே இல்லை, அவர் அதையும் தாண்டி மருத்துவத்துறையிலையும் ஒரு ஆராய்ச்சிகள் நிறைய மேற்கொண்டார். இந்தியர்கள் வந்து அவர்களாகவே இந்தியாவில் மருந்துகளை தயாரிக்கணும், மருத்துவ கருவிகள் உபகரணங்கள் எல்லாம் இந்தியாவிலே தயாரிக்கப்படணும் அப்படின்னு இளைஞர்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருந்தார். எப்படி சமகாலத்தில் அப்துல் கலாம் அவர்கள் கோடிக்கணக்கான இளைஞர்களை வந்து தன்மயப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருந்தாரோ அதுபோல் வாழ்ந்து நம்மிடமிருந்து மறைந்தவர் தான் வந்து விக்ரம் சாரோபாய் அவர்கள். அதனால தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற பல உயரிய விருதுகள் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இன்றைக்கும் கூட சந்திரனில் உள்ள ஒரு பள்ளத்துக்கு விக்ரம் சாரோபாயினுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா அவருடைய அயராத உழைப்பு, அந்த இயற்பியலின் மீது அவர் கொண்ட ஒரு தனியாத ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். பல ஆராய்ச்சிகள், ஏன்னா இன்றைக்கி வந்து உலகமே வந்து இன்றைக்கி வந்து இயற்பியலால் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பூமியினுடைய செயல்பாடுகள் வளர வேண்டிய மாற்றங்கள் என்ன பல்வேறு விதமான புதிய புதிய திட்டங்களுக்கு அவர் தான் வந்து அடிக்கோள் நாட்டினார். செயற்கைக்கோளின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கல்வியை கொண்டு சேர்க்க முடியும், அந்த செயற்கைக்கோளில் நேரடியாக ஒளிபரப்பை நாம் வந்து செய்ய முடியும் அப்படின்னு இன்றைக்கி இந்தியா அடைந்திருக்கக்கூடிய எல்லா விண்வெளி திட்டங்கள் ஆராய்ச்சிகள் எல்லாத்துக்கும் விதை போட்டவர் அவர் தான் சொல்லலாம். அவ்வளவு ஏன் அணு ஆயுத சோதனைகள், அணு உற்பத்தி, அணு உலைகள் இதுக்கெல்லாம் வந்து எப்படி நம்ம ஹோமி ஜஹாங்கீர் பாபா வந்து ஒரு பெரிய காரணமோ முன்னோடியோ முதன்மையானவரோ அவருக்கு பிறகு அதை பின்தொடர்ந்தவர் யார் அப்படின்னா நம்முடைய விக்ரம் சாராபாய் அவர்கள் தான். அவருக்கு பிறகு அந்த ஐஎஸ்ஆர்ஓனுடைய நிறுவனத்தில் வந்து தலைவராக வந்து பல திட்டங்கள் அவர் காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பல அணு உலைகள் இந்தியா முழுக்க ஏற்படுத்தப்பட்டது. அப்படி இந்தியாவை ஒரு வளர்ச்சாக்கிய பெருங்கனவிலே மிக முக்கியமான பங்கை ஆற்றியவர் விக்ரம் சாராபாய். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.